அப்பதான் இங்க பாரு என் பொறுமையை சோதிச்சுக்கிட்டு இருக்க இப்ப ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது அப்புறம் சாமி ஏதோ சங்கடம்னு சொல்லிபுட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கல அப்படி என்ன ஜாதகத்துல சங்கடம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் சாமி ஆமா சாமி சொல்லுங்க என்ன சங்கடம் இருக்கு அப்படி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என் மகன் ஜாதகம் அப்படி இல்லை இருக்கும் ராசிக்கு தான் எங்க குடும்பமே ஓடுதுன்னு அவன் சின்ன வயசுல இருந்து சாமியாரெல்லாம் சொல்லுவாங்க நீங்க என்னென்னா இப்படி சொல்றீங்களே சொல்றேன் சொல்றேன் பொறுமையா இருங்கம்மா சொல்றேன் சொல்லுங்க சாமி எனக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்குது சாதகம்லாம் நல்லா இருக்கு பத்து பொருத்தமும் நல்லா இருக்குன்னு சொல்லிபுட்டு கடைசியில சங்கடம்னு ஒரு வார்த்தையை சொல்லி விட்டுட்டியலே அது ரொம்ப மனசுக்கு வேதனையா இருக்கு சாமி கொஞ்சம் என்னதுன்னு தெளிவா சொல்லுங்க சொல்றேன்மா சொல்றேன் ஏன் எல்லாரும் பதட்டப்படுறிய ஏன் இப்படி அவசரப்படுறிய சங்கடம்னு சொன்ன நானு என்ன ஏதுன்னு சொல்லாம இருப்பேன்னா என்ன சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதே எப்படி சாமி பொறுமையா இருக்குது இன்னதன்ன சொல்லிபுட்டு சொல்லாம விவரத்தை சொல்லாம இருந்தா ஒண்ணும் இல்ல உங்க பையன் ஜாதகம் நல்லா தான் இருக்கு உங்க பொண்ணு ஜாதகமும் நல்லா இருக்கு ரெண்டு வேரத்தை தனி பார்த்தா நல்லா இருக்கு இவங்களுக்கு கல்யாணம்னு ஒன்னு பண்ணுனா ரெண்டு பேருக்கும் பத்து பொருத்தமும் இருக்கு ஒரு தோஷம் இருக்குது அத தான் சொல்ல வாரேன் என்ன சொல்றீங்க

உங்க பிள்ளைக்கு எல்லாம் இல்லம்மா இந்த ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணணும்னா இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா ஒரு நாகாத்தம்மா கோயிலுக்கு போயிட்டு ஒரு நாக தோசை இருக்குது அதுக்கு ஒரு இதை வாங்கி வச்சுட்டு வந்தீங்கன்னா ஒன்னும் இல்லை எல்லாம் சரியாயிரும் இததான் நான் சொல்ல வரேன் நீங்க என்னடான்னா புரியாம ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீயா இப்ப புரியுதா என்ன சாமி எதோ இந்த தோசம்லாம் சொல்றீங்களே எதுவும் பாதிக்குமா பாதிக்கும்னா சொல்லிருங்க நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் அப்படி ஒன்றும் பாதிக்கிறபடியெல்லாம் எல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு இல்ல வேற பொண்ணு கூட பாத்துக்கிறலாம் இல்ல 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 மற்றபடி இந்த ரெண்டு ஜாதகமும் இருக்குது பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை நல்ல குடும்பத்தை ஓட்டுவாங்க என்ன ஒண்ணு இந்த தோசை மட்டும்தான் அதான் நீங்க போய் கோவில கழிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் எதுவும் இல்லை நல்லா இருக்கும் உங்க வாழ்க்கை தான் நான் சொல்றேன் இதுக்கெல்லாம் பயப்படாதியா எங்க வீட்டு பக்கத்துல இப்படித்தான் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஜாதகம் போய் பார்க்க போயிருக்காங்க இதே மாதிரிதான் சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை முடிச்சாங்களாம் நல்லா இருக்காங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க எதுக்கு பயந்துட்டு இருக்கிய ஒண்ணுமே நடக்காது ஒரு பிரச்சனையும் இல்ல பில்லடி புதுசா என் மூத்த மானுக்கும் கல்யாணம் பண்ணிருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை என் மயில் மயனுக்கும் கல்யாணம் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லை இவனுக்கு மட்டும் இப்படி சொல்லவும் தான் கொஞ்சம் பயமா இருக்கு இதெல்லாம் கிருஷ்ணனுக்கும் அம்பரசிக்கும் எந்த இதுவும் இல்லை நல்லா இருக்கு ஜோடி பொறுத்தோம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீ இந்த தோசத்தை மட்டும் போய் கழிச்சிட்டு வந்துருங்க தோசத்துனால ஒன்னும் பிரச்சனை வந்துராதுல்ல சாமி உங்களை நம்பிதான் நாங்க போறோம் வராது வராது எந்த பிரச்சனையும் இல்ல தோசத்தினால அதனால நீங்க நம்பிக்கையா போங்க அப்புறம் அம்மா நாச்சியம் அம்மா உங்களுக்கு மனசுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் என் நான் கொடுக்கல அப்படி கசப்பா நம்ம கட்ட வேண்டாமா ஏ முத்தலகு யார் சொன்னது கசப்பு கிசப்புன்னு அதனால நம்ம பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன் எனக்கு மத்தபடி உன் பிள்ளையை கட்டுறதுல சந்தோஷம் தான் அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையா நடந்தா தோசம் பிடிச்சவ அவ இவ நீ என் பிள்ளைய திட்டக்கூடாது அதுக்குதான் சொல்ல வரேன் இப்பவே நம்ம எதுவா இருந்தாலும் நினைச்சுக்கணும் சேச்சா என்ன முத்தலகு என்னை பார்த்து கேட்டுவிட்ட நான் போய் அப்படி எல்லாம் என்ன அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீ ஒன்னும் கவலைப்படாத

நிறைய பேருக்கு நடந்திருக்குக்கா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க சரி லேட் ஆவுது வாங்கிட கிளம்புவோம் ஆ சரிங்கம்மா அது சாமி சரி நாங்கள் கிளம்புறோம் சாமி இல்லதுமா போயிட்டு வாங்க நான் சொன்ன ஒரு இதை மட்டும் செஞ்சுடுங்க அவ்வளவுதான் அடேய் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க மாப்பிளக்குக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு அட என்ன சாமி நீங்க மாப்பிளக்குக்கு ஒரு பிரச்சனை பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை எதாவது சொல்லி விட்டுட்டே இருக்கியா கேளுங்க கேளுங்க ஒண்ணும் இல்ல

சாமி நீங்க பாக்குறதெல்லாம் ஒன்னும் சரியில்லை ஏற்கனவே நான் நிறைய திருப்ப பாத்துட்டேன் என் மவுனுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொன்னதே கிடையாது நீங்க என்னடா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிவிட்டேன் என்ன உண்மை இதெல்லாம் ஒரு உண்மையா என் மவுனுக்கு ஒரு கல்யாணம் பண்றதுக்கே பொண்ணு கிடைக்காம நான் தான் பக்கத்துலேயே கல்யாணம் பண்ண போறேன் நீங்க என்னடானா இரண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் இந்த மருமகளே ஆசை மருமக அவ்வளோ அழகு மருமக அவளை விட்டுட்டா என் மாவு இன்னொரு பிள்ளைய பார்க்க போறான் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும்மா நீங்க வேற நான் இப்படி எல்லாம் சொல்றேன் பொய் சொல்றேன்னு மட்டும் நினைக்காதியா எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் அதுக்கும் ஒரு கோவிலுக்கு போயிட்டு இதுக்கும் தோசமா இதையும் கலைக்கணுமா சொல்லுங்க அதுவும் என்னதுன்னு சொல்லு கைராசியான ஆள் என்றுதானா உங்ககிட்ட வாரம் இப்படியா ஏமா மல்லிகா நீ எப்பவும் என்கிட்ட கிட்ட வர பொண்ணுதான் இல்லைன்னு சொல்லல நான் சொல்றதையும் நீ ஏத்துக்கோ சரி சரி சொல்லுங்க என்னதான் சொல்லுங்க ஒண்ணும் இல்லம்மா மாப்பிள்ளை ரெண்டாம் தரம் இருக்குல்ல ஒரு வாழை மரத்தை வச்சு அதுக்கு தாலிய கட்டி பெட்டி விட்டுருங்க அதுக்கு சரியா போச்சு இதுதான் இப்படித்தான் பண்ணணும் ஓ அப்படியா ஓ அந்த மாதிரி பண்ணிட்டா சரியா இருந்துருமோ ஆமா அப்புறம் எந்த பிரச்சனையும் வராது இதே மாதிரி பண்ணிருங்க அப்பா சாமி இதுக்கு மேல நாங்க கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம்னு வைங்க அதுக்கு அப்புறம் அது இதுன்னு சொல்லி திருப்பி எங்க மண்டைய போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க

அது சரிவேன் அது சரிவேன் யார் இல்லைன்னு ஐயோ ஐயோ நல்ல குழப்பு குழப்பி விட்டியே போங்க சரி சரி பயப்படாதிய இனி நான் ஒன்னும் உங்களுக்கு சொல்லல இந்தாங்க நோட் ம் சரிங்க சாமி என்னடி முத்தலகி அப்புறம் என்ன சந்தோஷதாமா ஏதோ பரிகாரத்தை மட்டும் முடிச்சுக்கிடுவோம் ஏன் மௌன நாளைக்கே டிக்கெட்டை போட்டு வாடா சாதகம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறேன் ம் சரிங்கம்மா அப்புறம் என்ன பொண்ணு பார்க்க என் மாவும் வந்தது வாரண்டி வாங்கம்மா யாரு வரணான்னு சொன்னது நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் தானே நான் நினைக்கிறேன் சரிவே என்ன மல்லையாக்கு போமாத்தே வாங்க ஆடு மாலை கிடக்கு என் தங்கச்சி பாவம் பிள்ளையில பாத்துக்குவாழா இல்ல ஆடு மாலை பாத்துக்குவா என்ன பண்றாலும் தெரியல சரி ஊருக்கு போய் மீன் எடுத்து கறி எடுத்து குழம்பு அவளை அனுப்பி விடணும் ஏன் தங்கச்சி ஊருக்கு போற கல்யாணத்தை முடிச்சிட்டு போலான்டி அது சரிபட்டு வரமாட்டே அவளுக்கு இன்னும் ஒரு குடும்பம் புருஷன் எல்லாம் இருக்காக எல்லாத்தையும் பாக்கணும் அது சரிவேன் நம்ம வீட்டுல எத்தனை நாளைக்கு இருப்பா போயிட்டு வரட்டும் சரி முத்தலகு சரி வாங்க போவோம் ஆ சரிங்கம்மா சாமி வார சாமி ஆ நல்ல ஊடியா பேசி எல்லாரும் என்னடி அப்படியே நின்னுகிட்டு இருக்கறவ என்ன என்னடி நொன்னடி போ எடி ஒளைய வச்சு அரிசிய போடுடி அம்மா வந்துருவா பாவ பசிக்குதுன்னு வருவா வந்தோனே சோத்து திம்பல்ல உன் மகளே வந்து ஒளைய வச்சு அரிசிய போட சொல்ல நாளா உன்ன சோறலாம் ஆக்க முடியாது அப்ப கொண்டி மாடு மாட்டுக்கு வீதி வீதியா துத்தி பார்த்தா சும்மா என்னதான் எந்த வீதி தெரிஞ்சேன் வரட்டும் வீதி விதியாசத்தி பாத்தாகலாம்ல போடி பேச வந்துட்டா பெருசா சொல்ற வேலையை செய்யத்தில் இதெல்லாம் கல்யாணம் கட்டி கொடுத்து புருசு வீட்டில் போய் என்ன வேலை பார்க்குது போகுதுன்னு தெரியும் அதுக்கு தானே சொல்றோம் கல்யாணம் ஆ இப்படி தெரிஞ்சுட்டு என் மா உசுரை வாங்கலான்னு பார்க்குறியோ போடி வீட்டுக்கு வீட்டுக்கு தான் பொம்பளை பிள்ளையை அழகழகாக இருக்குதுங்க அத்தா அப்ப சொல்ற பேச்சுக்கிட்டு பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படி இருக்குதுவோ ஏன் அவளுக்கு இருந்தால் ஒன்று ஆடுகளை வந்து பிறந்திருக்கேன் வாயில்ல ஜீவங்க கூட சொக்காரனா உட்காருங்குது நில்லுனா நில்லுங்குது அம்புட்டு அறிவாக இருக்குது ஆறு அறிவு உள்ள ஒன்றுத்துக்கும் லாய்க்கலாமா இருக்கா இங்க வேறு இதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் கெட்ட கோவா வந்துரு எனக்கு வரண்டி விளக்கு விளக்கமாத்த எடுத்து இறுக்கி பிடிவே இருக்கி என்னாமா இவகிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு உன் பேட்டைக்கு வேற வேத்தா முத்தலகு என்னாச்சு ஏட்டா அம்பு அங்கே வர ஒரு ரோட்டா செம்பிள ஒரு பால் ஒரு இட்டுக்கிட்ட வச்சு அதில் இன்னொரு ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு விடாதா தலையெல்லாம் வெடுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பிடுங்குது ஒரே தலைவலியாக இருக்குது கொஞ்சம் காப்பி தண்ணி வச்சு குடிச்சா இன்னமும் போல இருக்கும் வச்சு கொண்டாய்ங்க ஏ அப்பா நல்லா ஆளுகிட்ட நீ சொன்ன பாரு ஏம்மா ஏன் இவன் கோவமணிக்கிறா உதவும் ஆசை மகள்கிட்டே கேளு அம்பு என்னடா போ போய் காப்பியை வச்சுக்கூட அம்மாளுக்கு ஒளவைடி ஒளவெடி நானும் இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா நகர வேணாம்ங்கிறாடி வீடுமா அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காம சரி சரி இப்போ நகரமாட்டா நான் போய் காப்பியை வைக்கிறேன் போன விஷயம் என்ன ஆச்சு அவங்க வீட்டில் யார் யார் வந்தா அவங்க வீட்டில் அந்த நாச்சி அம்மா அம்மாவும் அவங்க நான் ரெண்டாவது மரமும் மல்லியாலும் மகளும் வந்திருந்தாங்க இங்கே நான் மட்டும் ஒரு ஆள் போயிருந்தேன் அப்படியா அப்புறம் அப்புறம் என்ன சரின்னு எல்லாரும் பார்த்தோம் ஜாதகம் அவா இருக்குதான் பத்து பொருத்தம் என் தங்க மவளே சரித்தேன் ஒன்னு வேண்டிக்கிட்டு மவள கிட்ட கேளாத சென்னடி நீ ஆசைப்பட்டதெல்லாம் மண்ணா போச்சோ அப்பதா பேசாம போயிபுடு கடவுளை பத்தியா எங்க பக்கம்தான் இருக்காரு ஏன் அப்பதாட்ட என்ன என்ன நான் ஒண்ணும் இல்ல ஓ அவளுக்கு கல்யாணம் கட்டிக்க ஆசை இல்லையா சாதகம் நல்லா இருக்க கூடாது சாதகம் நல்லா இருக்க கூடாது எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு இருக்காடி என்ன மட்டும் அடி நீ வேறடி அம்பு இம்பூட்டு நேரம் நான் நல்லா இருக்கிற நல்லா இருக்கிற வேண்டிக்கிட்டு தாரி நீ என்னன்னாலும் நல்லா இருக்க கூடாதுங்கிற ஏன் அம்மனிக்கு கல்யாணம் கட்டிக்க ஆசை இல்லையா எம்மா இந்த காலத்து பிள்ளையெல்லாம் வாயை திறந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைன்னா சொல்லுங்க வேணும்னா வேணாம் தாமா சொல்லுங்க அப்படி தானடி வேணும்னா வேணான்னு தானே அர்த்தம் அப்படின்னு எனக்கு தெரியாத அந்த காலத்து பிள்ளைல எம்மா நீ வா காபி போட்டுக்கிட்டே போய் பேசுவோம் சரிதா வா 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 இன்னைக்கு நானே சோறாக்கி போடுறேன் சத்த தூங்கு சரி சரி வா அம்பு உள்ள வாத்தா போ